நிறைவாக இங்கே உரையாற்ற இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய உரையை நானும் கேட்க வேண்டி இருக்கிற காரணத்தினால் சுருக்கமான முறையில் சில செய்திகளை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் 38 தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் 38 தொகுதிகளுக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது. 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலும் முடிந்திருக்கிறது. 4 தொகுதிகளுக்கான திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறும். சேர்ந்த தலைவர்கள் தளபதிகள் அனைவரும் எனக்காக உங்களிடம் வாக்கு கேட்டிருக்கிறார்கள். இங்கு பெருந்திரளாக அத்தனை கட்சியின் செயல் வீரர்களும் பொதுமக்களும் திரண்டிருக்கிறீர்கள். இந்த தொகுதிக்கு உட்பட்ட செயல் வீரர்களும் அத்தனை பொதுமக்களும் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களும் அண்ணன் முத்தரசன் கூறியது போல இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளரான எனக்கு உங்கள் வாக்குகளை அளித்து இந்த தொகுதியில் திமுக எம்எல்ஏ உருவாவதற்காகவும் தமிழகத்தில் மாண்புமிகு தளபதியார் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைந்திடவும் அத்தனை பேரும் உதயசுரன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவள் அம்பலத்துக்கு வராது, இருந்தாலும் கேட்டுக்கொள்கிறேன். Fraud with connivance of AIADMK party. இது உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி எழுதியிருக்கிறார். மோசடி செய்து விட்டார்கள். தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய முதன்மை செயலாளரும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ரஜேஷ் ரக்காணி அவர்களும் சேர்ந்து அதிமுக கட்சியோடு சேர்ந்து மோசடி செய்து விட்டார்கள். Permitting the returned candidate to file his nomination along with thumb impressions informs A and B and misguided the returning officer by issuing exhibit 2 and influenced her to accept the improper and invalid nomination. சட்ட விரோதமான செல்லத்தகாத முறையற்ற இந்த வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த தேர்தலை நடத்துகிற அதிகாரி இருக்கிறார் அல்லவா, ரிட்டர்னிங் ஆபீசர், அவரை தவறாக வழிகாட்டி மிஸ்கைடட் தி ரிட்டர்னிங் ஆபீசர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டுக போடுறியா இல்லையா, ஏத்துக்கிறியா இல்லையா, இதான் அர்த்தம் இன்ஃப்ளூயன்ஸ்க. இப்படி ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்ததுக்காகவே இவர் எம்எல்ஏவா ஆக்க வேண்டாமா இல்லையா? ஜனநாயகத்தை காப்பதற்கு இடைவிடாது போராடி இப்படி ஒரு தீர்ப்பு இனி எல்லா மாநிலங்களிலும் பிரச்சனை வருகிற பொழுது தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு தான் அதை எடுத்து சொல்லப்படும் சொல்லிவிட்டு, கடைசியாக இதுதான் ரொம்ப முக்கியம், in the light of the above discussions in the above said issues, the election of the first respondent as returned candidate, யாரு, மறைந்த நம்முடைய சகோதரர் போஸ் அவர்கள் வேட்பாளர். நான் ஒண்ணு சொல்லல, இது மோசடி எப்படி நடந்திருக்கு அதெல்லாம் சொல்றாங்க, ஐயோ பாவம் அவர். நான் மறைந்தவர்கள் பத்தி யாரையும் நான் குறை சொல்லி பேச மாட்டேன். அவர் போஸ் மேல எனக்கு இது ஒரு மரியாதை உண்டு. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் அசிஸ்டன்ட் கேண்டிடேட் ஆன் 22/11/2016 2016 நவம்பர் 22 திருப்பரங்குன்றம் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இஸ் ஹியர் பை டிக்ளேர்ட் அஸ் நல் அண்ட் வாய்ட், செல்லாது. இந்த தேர்தல் வெற்றி பெற்றது செல்லாது என்ற தீர்ப்பு வந்த பிறகு இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அந்த நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். இந்த நீதிபதிகள் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். திருப்பரங்குன்றம் தொகுதியும் இருக்கின்ற லட்சக்கணக்கான நீதிபதிகள் என்ன செய்ய போகிறார்கள்? இனி மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீதிபதிகள் வீடுகள் இருக்காங்க, தமிழ் அதாவது அமைதியா இருக்கணும். செயலாளர் இனிய பண்பாளர், இனிய சொல் தவிர கடுஞ்சொல் அறியாதவர், எளிமையின் இலக்கணமாக திகழ்பவர்.